ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. புரியலங்க, தெளிவா பேசுங்க. நிவேதா. நிவேதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க நிவேதா, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, என்னாச்சு நிவேதா, ரொம்ப வந்து அப்படியே கொஞ்சம் ரகசியமா பேசுற மாதிரியே பேசுறீங்க. 2 இயர்ஸ் ஆகுதா, 12 இயர்ஸ் ஆகுதா? ஓகேங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எனக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்தது, ரெண்டுமே அனுப்பிச்சு இல்ல இல்ல. ஓகேங்க. சரிங்க, நீங்க கேக்குற கேள்விகள் வந்து கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு புரியல. ஐ திங்க் உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு இன்னும் வரவே இல்லை. இன்னும் வரவே இல்லை. ஓகேங்க ஓகேங்க. ரொம்ப நன்றி. அவங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல? புரியல. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகி 6 மாதங்கள் ஆயிருக்கு. அவர் அதாவது வந்து அவங்களுடைய கணவர் வந்து இங்க இல்ல. சோ அப்படி வந்தாங்கன்னா வந்து எத்தனை நாள் கழிச்சு வந்து அவங்க செக்ஸ்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோ வந்து இப்ப வந்து மார்பகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருத்து போயிருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குண்டான தீர்வு என்ன? மார்பகத்தை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி நல்லது, அதுதான் வழி. கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்க வேண்டாம். ரெண்டு, இப்போ 6 மந்த் ஆயிடுச்சுன்னா உடலுறவு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்க, பாதிக்காது. ஓகேங்க. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸும் வந்து இர்ரெகுலராக இருக்குது. அதாவது வந்து 6 மாதங்கள் வரைக்கும் இது வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே வரலங்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான தீர்வு என்னன்னு சொல்லுவீங்க? இது மாதிரி உள்ளவங்க அந்த கொஞ்சம் லேட் ஆகும்போது இந்த எள்ளு சம்மந்தப்பட்டது, கரிஞ்சீரக சம்மந்தப்பட்டது, பப்பாளி பழம் இதெல்லாம் அடிக்கடி அந்த உணவை மருந்து மாதிரி எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ப்ளீடிங் ஓவராக போகும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்னதை, ஏன்னா அந்த சூதக கட்டு இருந்து ஓவராக போது அதை ஃபாலோ பண்ண, நான் முதல்ல சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இதை ப்ளீடிங் கொண்டு வரதுக்கு இதுதான். ஓகே சரி டாக்டர், அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ப்ளீடிங் கொண்டு வரதுக்கு இதுதான் வழி அப்படின்னு. ஐ திங்க் இந்த எள்ளுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான பொருட்கள். இல்லை, அது வெளியேற்றுறதுக்காக தான் வழி. எள்ளு, கரிஞ்சீரகம், அப்போ கொஞ்சம் உஷ்ணமான பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடணும். அதுதான் அதை சூதக கட்ட உடச்சி வெளியே கொண்டு வரும். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமா. பே சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?